நேத்தி கூட ஏதோ ஒரு ஒன்னு ரீல் போட்டிருந்தேன், இந்த மாதிரி என்ன பண்றதா இருந்தாலும் யாரும் ஊர் பேர் தெரியாத ஒரு கணவரோ இல்ல ஒரு மாமனார் மாமியாரோ அலோவ் பண்ணா நீ பண்ணிக்கோ அப்படின்னு 20 வயசு 19 வயசுல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பெண்களுக்கு. அவங்க அதாவது யாருன்னே தெரியாதான், ஆனா அவங்க அலோவ் பண்ணணுமா உங்க பொண்ணு நீங்க பெற்று வளர்த்த பொண்ணு வந்து என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு. அதை விட ஒரு கேவலமான ஒரு ஐடியா இந்த இந்தியாவில கிடையவே கிடையாது. ஆனா இதுதான் நம்ம கலாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். முக்கியமா வந்து ஒரு பெண்ணுக்கு கூட இருக்கிற பார்ட்னர் இருக்கா இல்லையா, எஸ்பெஷலி வென் இட் இஸ் ஹெட்ரோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப், அந்த ஆணுக்கு வந்து அந்த பெண்ணை பார்த்து பொறாமையா இல்லாம இருக்காம இருக்கும்போது இல்ல இன்செக்யூரா இல்லாம இருக்கும்போதே அது ஒரு பெரிய ஒரு தலைவலி இல்லாம இருக்கும். கல்யாணம் பண்ணவங்க வந்து இஃப் இஸ் நாட் இன்செக்யூர், இஃப் இஸ் நாட் ஜெலஸ், இஃப் இஸ் நாட் சஸ்பீஷியஸ், அவங்களோட மனைவி வந்து கரியர்ல முன்னுக்கு போயிட்டாங்கன்னோ இல்ல அவங்க ஃபேமஸா இருக்காங்கன்னோ இல்ல அவங்க அவங்கள விட ஜாஸ்தியா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இரிட்டேஷன் இல்லாம இருந்தாலே ஒரு பெண்ணுக்கு வந்து வீட்டுல பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் முகவாசி பெண்களுக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியும்.